இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்களா காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த மாட்டு சந்தை வந்து பாத்தீங்களா வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நடக்கும். இந்த சந்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து எச்எப் மாடுங்க வந்து கொண்டு விடுவாங்க. என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து மாடுங்க வந்து போயிட்டு இருக்கு அப்படியே வந்து போய் கேட்போம். இந்த சந்தையில் வந்து நிறைய வந்து கை கறவை மாடுங்க செண மாடுங்க இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து இருக்கும். யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துருந்தோம் மறக்க வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துருந்தோம் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன ரேட்டு? இது 50,000. 50? என்ன வராது 30,000 வாங்கினது தலைவரே. ஸோ 30,000 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாடு 11 லிட்டர் பால் கறக்குதுன்றாங்க. என்ன ரேட் இது? 50 சொல்லுதுண்ணா. 50? எத்தனை லிட்டர் பால் கறக்கு? 10 லிட்டர் வருதுண்ணா. 10 லிட்டர் 2 நேரம் சேர்த்து? 2 நேரம் சேர்த்து. மாட்டுக்கு பல்லுனா? பல் கடை முளப்புண்ணா. கடை முளப்பு. இந்த மாடை வந்து பார்த்தீங்களா 50,000 வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட் எடுக்கங்க. 2 நேரம் சேர்த்து பார்த்தீங்களா 12 லிட்டர் பால் வந்து சொல்கிறாங்க. என்ன ரேட் இது? 53. பால்லாம் ஒரு 13 லிட்டர் வருது பாருங்க. 2 நேரம் சேர்த்து 13. மாட்டுக்கு பல்லுனா? பல் இப்போ தான் காடை. என்னென்ன ரேட் இது? 1.25. 1.25. செனண்ணா எத்தனை மாதம்? செனம் போடகளை தான் கண்ணு போட போட போ டைம். பல்லுண்ணா மாட்டுக்கு? 6 பல்ல. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போடுற நாள் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு வாரத்துக்குள்ளே 2 வாரத்துக்குள்ளே வந்து கண்ணு போகிற டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா. என்ன ரேட் இது? என்ன ரேட்டு? 85,000 சொல்கிறேன். 85. சனனா எத்தனை மாதம்? சனா 8 மாதம் நடக்குது. 8 மாதமா? பல்லுண்ணா மாட்டுக்கு? 2 பல்லு.
என்ன ரேட் இது? 120 சார். 120. எத்தனை மாசானே? ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், இது 125,000 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போகிற டைம். என்ன ரேட் இது? என்ன ரேட்டு? 85. சென எத்தனை மாசம்? 20 நாள் ஆகும். 20 நாள் போட்டுரும். மாட்டுக்கு பல்லுனா? 6 பல்லு. இந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கைக்கரவை மாடங்க வந்து நிறையவே வந்து இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென மாடங்களும் வந்து நிறைய வந்து இருக்கு. சென மாடங்கன்னா 20,000, 30,000 இருக்கு, 100,000 இருக்கு, 1,50,000 வந்து இருக்கு. ஸோ அந்த மாடு வந்து எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேட் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சந்தை வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தான் வந்து இருக்குது. தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் சரி, காரியமங்கலத்தில் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்குனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக வந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் வந்து இந்த சந்தை வந்து நடைபெறும். வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நடக்கும். காலையிலே வந்து ஒரு 4 மணிலேருந்து ஒரு 9:30 வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடைபெறும். முடிஞ்ச வரைக்கும் காலையிலே வந்து 6 மணிக்கெல்லாம் வந்துடுங்க இந்த சந்தைக்கு. ஒரு நல்ல கணுக்குட்டியான இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம், இல்லை நல்ல ஒரு சேன மாடு இல்லை பால் மாடு நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஒரு நல்ல வியாபாரியாக பிடிச்சி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குறைஞ்ச ரேட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம். அவங்க வந்து சொல்லுவாங்க ரேட்டு. ஸோ அதுவே வந்து நீங்கள் வந்து நல்ல வியாபாரியாக பிடிச்சி வந்து வாங்கினீங்களா அவங்க வந்து குறைச்சி வந்து உங்களுக்கு வந்து வாங்கி தருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேல்ஸ் ஆன மாடங்க எல்லாமே வந்து வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென மாடங்க, கைக்கரவ மாடங்க, இந்த மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பெஞ்சிச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவே வந்து சேரவே வந்து இருந்துச்சு. ஸோ நிறைய இடம் வந்து சுற்றி வீடியோஸ் வந்து எடுக்க முடியல, ரொம்ப வந்து சேராக வந்து இருந்ததுனால. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாட்டோட வீடியோலாம் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காம வந்து நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து மாடு வந்து வாங்குறவங்களுக்கு இல்லை மாடு வந்து விற்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன ரேட்டுக்கெலாம் வந்து போதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பார்க்கணுன்னா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே வந்து ஃபேஸ்புக்லேயும் வந்து நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.